ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருமான வரித்துறையில் தான் வந்து வேலைவாய்ப்பு இப்போ வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், எம்டிஎஸ் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி வந்து ஒரு 4 கேட்டகரி வந்து உங்களுக்கு போஸ்டிங்குமே இருக்குது. ஸோ அந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரியுமே வேறியாகும். தகுதியை பொறுத்தவரை நீங்கள் வந்து 10th முடிச்சதுலேருந்து டிகிரி வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான ஃபீஸுமே இல்லை. டேரெக்டாக உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பியூர்லி பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இது வந்து அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 4 கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் கேட்டகரி, டேக்ஸ் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, மல்டிடாஸ்கி ஸ்டாஃப்னு வந்து ஒரு 4 கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 34,800 உங்களுக்கு சேலரி இருக்கும், ப்ளஸ் கிரேட் பே வந்து தனியாக வரும். அதே மாதிரி டேக்ஸ் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, மல்டிடாஸ்கி ஸ்டாஃபுக்குலாம் வந்து பாருங்கள் 20,200 உங்களுக்கு சேலரியுமே இருக்கும், ப்ளஸ் கிரேட் பே வந்து தனியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு வந்து 18-30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே டேக்ஸ் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃபுக்குலாம் வந்து 18-27 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து பாருங்கள், 5 இயர்ஸ் வந்து ஜென்ரல் ஓபிசிக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எது முடிச்சுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேக்ஸ் அசிஸ்டண்டாக இருந்தால் பாருங்கள், ஸோ டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டேட்டா என்ட்ரி ஸ்பீடு வந்து இருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 800 கீ டிப்ரெஷனில் வந்து பாருங்கள் பர் அவருக்கு வந்து நீங்கள் வந்து டைப்பிங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 இருந்தாலும் பாருங்கள், நீங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். ஸோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் எது முடிச்சுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃபாக இருந்தால் பாருங்கள், நீங்கள் வந்து 10th நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சினாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சியும் பாருங்கள், தனித்தனியாக வந்து அந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டியும் பாருங்கள், இதில் வந்து தனித்தனியாக வந்து இருக்குது. ஸோ எந்த இதில் வந்து நீங்கள் கலந்துருக்கணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸோ எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்லாம் வின் பண்ணியிருக்கணுங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸோ எந்தெந்த ஸ்போர்ட்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், அத்லெட்டிக்ஸு, கபடி, ஃபுட்பாலு, ஹாக்கி, கால்ஃபு, பாடி பில்டர், கிரிக்கெட், இதுக்கெலாம் வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பாருங்கள் யார் யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள்னா, மேல் ஃபீமேல் தான் தனித்தனியாக வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள், இதுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ் அப்ளைடுங்கிற இடத்துல வந்து எந்த போஸ்டிங்கோ அந்த போஸ்டிங் இடத்துல டிக் பண்ணிடுங்க அந்த பாக்ஸில். ஸோ உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்களோட நேம்லேருந்து ஃபாதர் நேம் இந்த மாதிரி வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ, ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு உங்களோட செல்ஃப் அட்ரஸ்ட் டாக்குமெண்ட்ஸாக உங்களோட எஜுகேஷன்லேருந்து, உங்களோட காமிலேருந்து, உங்களோட ஸ்போர்ட்ஸில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து ஜெராக்ஸ் ப்ளஸ் சைனோட வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி, ஸோ நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அட்ரஸும் பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரிகிற அட்ரஸ் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 15th ஏப்ரல் தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிருங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எலிஜிபிளாக இருக்கிற இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.